அதுக்குள்ள லிங்காவுக்கு பத்து வயசு ஆயிடுச்சு யார் லிங்கான்னு கண்டிப்பா கேட்க மாட்டீங்க நம்ம சூப்பர் ஸ்டாரோட முதல் பொண்ணு ஐஸ்வர்யா தனுஷோட ரெண்டாவது பையன் ஐஸ்வர்யாவோட ரெண்டு பசங்களுக்கும் யாத்ரா லிங்கா அப்படின்னு பேர் வச்சதே நம்ம சூப்பர் ஸ்டார் தான் பேர் வச்சது மட்டும் இல்லாம ஒரு தாத்தாவா தம் பேரங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறதுன்னு சொல்லி பல விஷயங்கள் இவர் பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்டாக தான் யாத்ராவோட டென்த் பர்த்டே வந்துச்சு இதுக்கு தாத்தா சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணாருன்னு தெரியாது ஆனா அப்பா தனுஷ் ஒரு ஸ்பெஷல் விஷஸ் கொடுத்துருக்காரு அவரோட சோஷியல் நெட்ஒர்க்ல உன்னோட விருப்பங்கள் பொம்மைகள்ல இருந்து கேஜெட்ஸுக்கு மாறினது பார்த்து ஆச்சரியமா இருக்கு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது என்னோட குழந்தை ஒரு பையனா மாறிட்டு இருக்கான்னு ஹாப்பி டென்த் பர்த்டே யாத்ரா அப்படின்னு தனுஷ் யாத்ராவுக்கு தன்னோட சோஷியல் நெட்வொர்க் மூலமா விஷ் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு அழகான போட்டோவையும் ஷேர் பண்ணிருக்காரு ஒவ்வொரு வருஷமும் கோலு வச்சிட்டு இருக்கிற ஐஸ்வர்யா தனுஷ் இந்த வருஷமும் கோலு வச்சிருக்காங்க அந்த பேக் டிராப்ல தான் அப்பாவும் பையனும் பட்டு வெட்டி பட்டு சட்டையில ஹக் பண்ணிட்டு இருந்த போட்டோகிராஃபர் தனுஷ் ஷேர் பண்ணிருக்காரு இதை பார்த்துட்டு ஆக்ட்ரஸ் ஜெனிலியா டிடி ராதிகா விஷ்ணு விஷால் சின்மயி விஜய் யேசுதாஸ் மாதிரியான பல செலிபிரிட்டிஸ் யாத்ராவுக்கு விஷ் பண்ணாங்க அதுல ஒரு சில செலிபிரிட்டிஸ் விஷஸோட இவங்களோட கொழுவையும் அப்ரிசியேட் பண்ணியிருந்தாங்க தனுஷோட பூஜா ஹாலிடேஸ் இப்படி போயிட்டு இருக்குன்னா ஆக்ட்ரஸ் பாலோட பூஜா ஹாலிடேஸ் மும்பை காஷ்மீர்னு அப்படியே ரோமிங்ல போயிட்டு இருக்கு செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங்காக பாம்பே இப்படி ஆஃபீஷியல் வொர்க்ஸ் மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட அங்க இங்கேன்னு டிராவலும் பண்றாங்க ரீசெண்டா காஷ்மீர் போயிருந்த அமலாபால் பூமியோட சொர்க்கம் காஷ்மீர்னு வர்ணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எஸ்கேப் தி ஆர்டினரி பிகாஸ் எவ்ரி மூமெண்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கிற அமலா பால் அதனாலதான் அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி பல போட்டோகிராப்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் மேடம் முந்தி விட இப்ப செம்ம ஹாப்பியா இருக்காங்கன்னு புரியுது சரி நம்ம ஏஎல் விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் அவர் டைரக்ஷன்ல தேவி படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மூணு லேங்குவேஜ்ல ரிலீஸ் айர்க்குற இந்த படம் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு சோ அந்த குஷில இவர் அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண ரெடி ஆயிட்டாரு பட் இந்த வாட்டி இவரோட சொந்த கதை கிடையாது மலையாளத்துல சூப்பர் டூப்பர் ஹிட்டான சார்லி படத்தோட தமிழ் ரீமேக்கக்கு தான் அடுத்து ஏல் விஜய் டைரக்ட் பண்றாரு அதுல துல்கர் சல்மான் பெர்ஃபார்ம் பண்ண கேரக்டரை மாதவன் நடிக்கிறாரு ஹீரோயின் தமிழையும் பார்வதி தானா இல்ல வேற ஹீரோயினா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல